ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரூவ் தட் இஃப் இன் அ கிராஃப் ஜி தேர் இஸ் ஒன் அண்ட் ஓன்லி பாத் பிட்வீன் எவ்ரி பேர் ஆஃப் வேர்ட்ஸஸ் தென் ஜி இஸ் எ ட்ரீ ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கிராஃப் எடுத்துக்கிறீங்க அதில் வந்து எந்த பேர் ஆஃப் வேர்டஸ் எந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எடுத்தாலுமே எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே அது ரெண்டுக்கும் ஒரு யூனிக் பாத் ஒரே ஒரு யூனிக் பாத் மட்டும் தான் இருக்குது ஒரே ஒரு பாத் மட்டும்தான் இருக்குது அப்போது அப்படிப்பட்ட ஒரு கிராஃபை நீங்கள் வந்து ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க இந்த ப்ரூஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன ப்ரூஃப் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் சம்திங் கால்ட் அஸ் அசம்ஷன் அண்ட் ரைட் டவுன் அண்ட் சம்திங் கால்ட் அஸ் ப்ரூவ் அண்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்னு எழுதுங்க அண்ட் தென் ட்ரீ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வாட் இஸ் த ட்ரீ வாட் ஆர் த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ட்ரீன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அண்ட் தென் வாட்ஸ் அ கிராஃப் ஆர் வாட் இஸ் அ கனெக்டட் கிராஃப்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி மேக் ஷியர் தட் யுவர் ப்ரூஃப் கம்ஸ் அப் டூ டூ டு த்ரீ சைட்ஸ் டூ டு த்ரீ பேஜஸ் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க ஒரு கிராஃப் அதில் வந்து எந்த பேர் நீங்கள் எடுத்தாலுமே அதில் ஒரே ஒரு பார்த் மட்டும் தான் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்படி இருந்தால் நீங்கள் அதை ட்ரீன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் என்னோட அசெம்ஷன் என்ன எடுத்துப்பேன் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்துப்பேனா லைக் எனக்கு ஒரு கிராஃப் இருக்குது அந்த கிராஃபில் எந்த பேர் ஆஃப் வேர்ட்ஸஸ் நான் எடுத்தாலுமே எனக்கு அதுலேருந்து ஒரு யூனிக் பார்த்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துப்பேன் ஸோ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அது ட்ரீன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மை அசம்ஷன் அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ நீட் டு ப்ரூவ் இப்போது நான் வந்து ட்ரீனா என்ன முதல்ல ட்ரீயோட ப்ராப்பர்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கனெக்டட் அண்ட் எந்த சைக்கிள் ஆர் லூப்ஸ் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது ஓகேவா இட் ஷுட் பி கனெக்டுன்னும் போது ரெண்டு பேர் ஆஃப் ரெண்டு பேர் ஆஃப் வேர்டஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு பாத் ஒரு பாத் மட்டும்தான் இருக்கணும் அதுதான் வந்து லைக் எல்லா வர்டிக்சஸுமே இட் ஷுட் பி கனெக்டட் கரெக்டாக ஒரு கனெக்டடுன்ற மீனிங் என்ன ஒரு வர்டிக்ஸ்லேருந்து இன்னொரு வேர்டிக்ஸ்க்கு லைக் எல்லா வர்டிக்ஸ்க்கும் என்னால் போக முடியணும் அதுதான் கனெக்டுன்ற மீனிங் ஓகேவா அண்ட் நோ சைக்கிள்ஸ் ஆர் நோ சர்க்கியூட்ஸ் ஸோ இப்போ வந்து ஒரு கனெக்டட் கிராஃபில் எனக்கு வந்து ஒரு இப்போ இது ஒரு கனெக்டட் கிராஃப்னு வச்சுக்கோங்களேன்

டிரெக்டாக ஒரு பாத் இருக்கு பி வழியாக இன்னொரு பாத் இருக்கு அப்போ இட் இஸ் நாட் அ யூனிக் பாத் கரெக்டா ரெண்டு பேர் ஆஃப் வேர்ட்ஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிக் பாத் மட்டும் தான் இருக்கணும் ரைட் ஸோ திஸ் இஸ் நாட் அ கிராஃப் விச் டஸ் நாட் ஹாவ் எனி சர்க்கியூட் ஸோ இந்த கிராஃப்ல யூ ஹாவ் சர்க்கியூட்ஸ் ஃபார் இட் கரெக்டா ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரீ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா தேர் ஷுட் நாட் பி எனி சர்க்கியூட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஏ அப்படின்ட்டுருக்குன்னா தென் பி சி then d so இத நீங்க வந்துட்டு ஒரு ட்ரீ அப்படினு சொல்லலாம் சோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிய நீங்க எப்படி ப்ரூ பண்ண போறீங்க அப்படினா உங்களோட குவெಶ್ಚன் டே குடுத்துட்டாங்க த எனி 2 பேர் ஐ மீன் எனி பேர் ஆஃப் வெர்டெக்ஸ் நம்ம எடுத்தோனா அதுக்கு வந்து ஒரு பாத் அதுக்கு கண்டிப்பா இருக்கு லைக் 1 அண்ட் only பாத்ன்றதை குடுத்துட்டாங்க கரெக்ட்டா சோ அப்ப கண்டிப்பா ஒரு பாத் at least இருக்குல்ல அப்ப தட் will ensure the first property which is connected செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் அண்ட் ஓன்லி பாத் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன் அண்ட் ஓன்லி பாத்துனும் போது இட் டெபிக்ஸ் த டெபெக்ட் யூனிக் கிராஃப்ட் கரெக்டா அப்போ அது அப்போ யூனிக்கா இருக்கு ஒரு ரெண்டு வேர்ட்ஸுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பாத் தான் இருக்கு சப்போஸ் யூ அண்ட் வி இதை எடுத்துப்போமா இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பாத் தான் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி இது லூப் ஃபார்ம் பண்ணாது இஃப் சப்போஸ் யூ அண்ட் வீக்கு இன்னொரு பாத் இருக்கு கால்ட் எக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ லூப் இல்ல சப்போஸ் இங்க இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க ஏகோ பிக்கும் ஒரு யூனிக் பாத் ஏகோ லைக் ஏகோ சி ஒரு யூனிக் பாத் இருக்கு லைக் டெரெக்ட் பாத் இருக்கு இந்த ஏக்கும் இந்த சீக்கும் பி வழியா ஒரு பார்த்திருக்கு அப்போ ஒரு ரெண்டு வேர்டிசைஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்குன்னா இட் வில் ஆப்வியஸ்லி ஃபார்ம் அ சர்க்கியூட் பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரே ஒரு பார்த்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகாது அப்போ இந்த செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஸோ உங்களுக்கு கொடுத்த கொஷன்ல இருந்தே உங்களுக்கு கொடுத்த தியரம்ல இருந்தே தி ஆர் சேயிங் லைக் ரெண்டு கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்கிறாங்க அப்போது ஆப்வியஸ்லி திஸ் தியரம் இஸ் ப்ரூவ்ட் அப்போது உங்களோட ப்ரூவ் பண்ண நீங்கள் எடுத்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூஃப் ஜி இஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் தேங்க்யூ